ஐகான் ஐகான் சீசன் 4. எங்கட அம்மா அடிக்கடி சொல்லுவா, உண்ட அப்பர் என்னட்ட கொண்டு வந்து ஒரு 5000 ரூபா வந்திருப்பார். அதுக்குள்ள நான் வீட்டை கவனிச்சு எத்தனை உங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பி உங்களை ஒரு மனுஷனாக்கி வச்சிருக்கிறேன். உங்களை அளவில் வச்சு கண்ட மாதிரி செலவழிக்கிறீங்கட்டு. இப்படி ஒரு அம்மா ஒவ்வொரு பிள்ளைகள்ட்ட கேட்குற சம்பவம் ஒவ்வொரு வீட்லையும் பதிவாகி கொண்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நகர்வு என்னன்ற தேவை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நிதி அறிவாக தேவைப்படுகிறது. ஏனண்டா, அது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான பணவீக்கமாக இருக்கும், ஒரு நாணயத்தினுடைய மகுப்பெருமான மாற்றமாக இருக்கும், வெளிநாட்டிலிருந்து உள்ளுக்கு எடுக்கிற காசில் இருக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். இப்படி பல விஷயம் அதுக்குள்ளே உள்ளடங்கித்தான் ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒட்டு மொத்தமான மாற்றங்கள் இருக்கிறது என்பது சொல்லித்தான் தெரிய வேண்டும். அவ்வகையான மாற்றங்கள் உள்விளங்காதவர்கள் அல்லது சொல்ல முடியாதவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய ஐகான் ஐகான் சீசன் 4 உங்களை சந்திக்கின்றோம். இது இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவி உடன் இணைந்து உங்களுக்காக வழங்குகிறது. ஐகான் ஐகான் சீசன் 4 நிகழ்ச்சிக்காக 2 பாடசாலைகள் வந்திருக்கிறதாக மிகப்பெரிய போட்டி பரீட்சைக்கு முகம் கொடுத்து குர்மன்வலி சிவசக்தி மகா வித்யாலயம் என்கின்ற பாடசாலை மகளிர் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் MMF மபாசா, MJF ருஜிதா, MYF ருஷிதா. சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதற்கான நேரம் இது. மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் திருமதி கல்யாணி குணதிலக் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆய்வோன் வணக்கம். நமது நடுவர் குழாமில் இருக்கக்கூடிய பெருந்தகைமைகளை நாங்கள் இப்போது காணப்போகின்றோம். ஊழியர் சேமலாப நிதிய திணைக்களத்தினுடைய மேலதிக கண்காணிப்பாளர் திரு JM அமீர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் திருமதி வி குகவதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். உதவி ஆளுநருடைய வருகை அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அவரிடம் நான் ஒரு கேள்வி ஒன்றினை தொடுத்து அதன் மூலமாக ஒரு அறிவினை பெற்று இந்த நிகழ்ச்சிக்குள் ஊடுருவலாம் என்று எண்ணுகிறேன். அனுவலி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா பப்ளிஷர்ஸ் எ பிக் புக் கோல்ட் அனுவல் ரிப்போர்ட். எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் இட். வாட் இஸ் த மெயின் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் தட் புக் அண்ட் அதர் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா? மாணவர்களே, உங்களுக்கு எனது நல்வாழ்த்து. நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான வாழ்த்துக்கள். Central Bank's annual report is the statutory publication of the Monetary Board in terms of Section 35 of the Monetary Law Act. It is a comprehensive review of the policies and other actions taken by the Monetary Board during the previous year, and also a comprehensive analysis of the economy, and it provides data regarding the whole economy, and it is a kind of a tahaval kalanjiyam. Aha, oru thiranda tahaval kalanjiyam inda aandarikkai endradhai kurippittirukkira. Thank you very much, madam. Thank you very much. ஆகவே இப்போது நாங்கள் நாணய சுழற்சிக்கு போகலையே. ஆகவே நாங்கள் இப்போது குருமன்வலி சிவசக்தி மகாவித்யாலயத்தினுடைய தலைவரையும் பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய தலைவியையும் அழைக்கின்றோம். யாரு சொல்ல போறீங்க? நான் சொல்ல, நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க. தலை ஒரே தலையா தான் இருக்கு. குருமன்வலி சிவசக்தி மகாவித்யாலயம் வெற்றி பெற்றிருக்கு. பாருங்க, அப்படி கரகோஷம் நடந்துச்சு இல்லைங்களா? எடுத்தாட போகிறீங்களா, கொடுத்தாட போகிறீங்க? எடுத்தாடும். அவர்கள் தான் முதலாவது கேள்விக்கு பதில் சொல்ல போறோம். இது இதுல நல்லம் அப்படிதானே? நீங்க அப்படிதான் நினைத்தீங்க. நன்றி.
முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. முதல் கேள்வி திபாஸ்கரனுக்கு போகிறது. மத்திய வங்கி கொள்கை வீதங்களை அதிகரிக்கும் போது பணவீக்கத்தின் மீது எத்தகைய தாக்கம் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ, பணவீக்கம் குறைவடையும். ஆப்ஷன் பி, பணவீக்கம் அதிகரிக்கும். ஆப்ஷன் சி, பணவீக்கம் உறுதியாக இருக்கும். ஆப்ஷன் டி, பணவீக்கத்தின் மீது எத்தகைய தாக்கமும் ஏற்படாது. ஆப்ஷன் ஏ, பணவீக்கம் குறைவடையும். ஆப்ஷன் ஏ, பணவீக்கம் குறைவடையும் என்பது மிகச்சரியான பதில். பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான கேள்வி மஃபாசா. பின்வரும் எவ்வேளைகளில் மத்திய வங்கி கொள்கை வீதங்களை குறைக்கும்? ஆப்ஷன் ஏ, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி சாத்தியமான வளர்ச்சி வீதத்திற்கும் உயர்வாக இருக்கையில். ஆப்ஷன் பி, எதிர்கால பணவீக்க எதிர்பார்ப்புகள் குறைவாக காணப்படுகையில். ஆப்ஷன் சி, எதிர்கால பணவீக்க எதிர்பார்ப்பு உயர்வாக காணப்படுகையில். ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி இரண்டும் காணப்படுகையில். ஆப்ஷன் பி, எதிர்கால பணவீக்க எதிர்பார்ப்புகள் குறைவாக காணப்படுகிறது. மிகச்சரியான பதில். குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்தின் 2வது போட்டியாளர் ஜனீத்திற்கான கேள்வி இது. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பத்திரங்களற்ற பிணையங்களின் உரிமை எங்கு பதிவு செய்யப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமையில். ஆப்ஷன் பி, இலங்கை மத்திய வங்கியின் மத்திய வைப்பக முறைமையில். ஆப்ஷன் சி, லங்கா கிளிய முறையில். ஆப்ஷன் டி, தற்காலிக பேரளவு தீர்ப்பனவு முறைமையில். இல்லை, மத்திய வங்கி மத்திய வைப்பக முறை. மிகச்சரியான விடை. பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி, 2வது கேள்வி உங்களுக்கு ருசிகா. லங்கா செக்யூர் முறைமையில் அரச பிணையங்களில் முதலிடுவோரின் பாதுகாப்பினை அதிகரிப்பதற்காக இலங்கை மத்திய வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சேவை. ஆப்ஷன் ஏ, மாதாந்த கொடுக்கல் வாங்கல் கூட்டணி வழங்கும் சேவை. ஆப்ஷன் பி, தொலைபேசி அழைப்புகள் ஊடாக உறுதிப்படுத்தும் சேவை. ஆப்ஷன் சி, குறுந்தகவல் அல்லது மின்னஞ்சல் ஊடாக அறியப்படுத்தப்படும் சேவை. ஆப்ஷன் டி, பிணையங்கள் கணக்கிற்கு அதே நேர வசதியினை வழங்கும் சேவை, ஆன்லைன் ஆக்சஸ். ஏ, மாதாந்த கொடுக்கல் வாங்கல் கூட்டணி வழங்கும் சேவை. பிழையான விடை ருசிகா, பிணையங்கள் கணக்கிற்கு அதே நேர வசதியினை. டி, அதுவும் பிழை. குறுந்தகவல் மின்னஞ்சல் ஊடாக அறியப்படுத்தும் சேவை. மிகச்சரியான விடை ஆப்ஷன் சி. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்தினுடைய முதல் சுற்றின் இறுதி கேள்வி தஜீவனாவிற்கு கிடைக்கிறது. வர்த்தக வங்கிகளின் நாளாந்த செலவாணி வீதங்களின் வாங்கும் விலைகள் மிக முக்கியமானவையாக அமைகின்ற தரப்பினர். ஆன்சர் ஏ, ஏற்றுமதியாளர்கள். ஆப்ஷன் பி, இறக்குமதியாளர்கள். ஆப்ஷன் சி, வெளிநாட்டிற்கு செல்லும் உள்ளூர் சுற்றுலா பயணிகள். ஆப்ஷன் டி, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும். ஆப்ஷன் டி, மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து தரப்பினர்களும். சஜீவன விடை பிழை. ஏ, ஏற்றுமதியாளர்கள். ஆப்ஷன் ஏற்றுமதியாளர்கள் என்பது மிகச்சரியானது. உங்களுக்கான கேள்வி ருஷ்டா, இலங்கையில் உள்ள பின்வரும் வரி வகைகளில் எது நேரில் வரி, அதாவது மறைமுக அல்லாதது? ஆப்ஷன் ஏ, பெறுமதி சேர் வரி, வாட். ஆப்ஷன் பி, இறக்குமதி தீர்வைகள். ஆப்ஷன் சி, முத்திரை தீர்வை. ஆப்ஷன் டி, உற்பத்தி மீதான வரி. ஆப்ஷன் சி, முத்திரை தீர்வை. சரியான பதில். இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது சுற்று முடிவுகள். வினோதினி, முதலாவது சுற்றில் பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி 225 புள்ளிகளை பெற்றுள்ளது. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயம் 250 புள்ளிகளை பெற்றுள்ளது. போட்டியின் அடுத்த சுற்று எத்தனை புள்ளிகளை இந்த பாடசாலைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று வினோதினி சொல்லுங்கள். இரண்டாவது சுற்றுக்கு போக போறோம். ஆமா, இரண்டாவது சுற்றுக்குரிய விதிமுறைகள். இரண்டாம் சுற்று, ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெருவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெருவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள்,
தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். முதலிலே நீங்கள் எடுத்தாடியமையால் இன்போது நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இம்முறை முதல் கேள்விக்கான வாய்ப்பு பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கு கிடைக்கப் போகிறது. முதலாவது கேள்வி உங்களுக்கு இலகுவாக வேண்டுமா கடுமையாக வேண்டுமா? இலகுவாக. இலகுவான முதல் கேள்வி இதுதான். தற்போது உலகில் அதிகமாக சீனி உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. விடை பிழை. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கு 50 புள்ளிகள் பெறுவதற்கான வாய்ப்பு. கியூபா. கியூபா. கியூபா என்பதும் பிழையான விடை. உலகில் சீனி உற்பத்தியை அதிக அளவில் செய்யும் நாடு பிரேசில். இரண்டாவது கேள்வி நாங்கள் போக போகின்றோம். அது குறிப்பாக குருமன்வழி சிவசக்தி மகாவித்யத்தினுடைய முதலாவது கேள்வியாக இந்த சுற்றில் அமைய போகிறது. இலகுவானதா கடுமையானதையா நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள்? கடுமையானது. உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளும் சிறப்பு எழுந்து வாழ்ந்த குத்தகைக்கு விடும் கம்பெனிகளும் முன்மதியுடைய தேவைப்பாடுகளுக்கும் ஒழுங்கு விதிகளுக்கும் இணங்கி நடக்காத இடத்து நாணய சபையினால் விதிக்கப்படுகின்ற இரண்டு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. பவுதுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கு வாய்ப்பு கிடைக்கிற 50 புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்கு முதலில் இழந்தீர்கள், இப்போது பெறுவதற்கான வாய்ப்பு கூறுங்கள். உங்களுக்கான நேரமும் நிறைவடைந்திருக்கின்றது. விடை: ஒன்று குற்றப்பணம், மற்றது வியாபாரங்களை மட்டுப்படுத்துதல், மூன்றாவது உரிமத்தை ரத்து செய்தல். அடுத்து பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான கேள்வி. கடுமையான கேள்வி வேண்டுமா இலகுவான கேள்வி வேண்டுமா? கடுமையானது. வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு வங்கிகளில் உள்நாட்டு வங்கி ஒன்றினால் பேணப்படுகின்ற கணக்கின் பெயர் என்ன? தவறான விடை. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கு 50 புள்ளிகள் பெறுவதற்கான வாய்ப்பு. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. சரியான விடை நொஸ்ரோ கணக்கு. அடுத்த கேள்வி குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கான கேள்வி. கடுமையா இலகா? எளிமை. இலங்கையில் தற்போது உள்ள உரிமம் பெற்ற பணத்தரகர்களினுடைய அதாவது மணி புரோக்கர்ஸினுடைய எண்ணிக்கை எத்தனை? ஏழு. ஏழு. பிழையான விடை. ஆகவே பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான வாய்ப்பு 43. பிழையான விடை 9 என்பதே சரியான விடை. எனவே இரண்டு அணிகளுக்கும் எந்த புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய மூன்றாவது கேள்வி. இலகா கடுமையா? கடும். பன்னாட்டு நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள கடன் வசதி என்ன? சௌபாக்கியா கடன் திட்டம். பிழையான பதில். அந்த வாய்ப்பு மீண்டும் குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்தில் கிடைக்கிறது. உங்களுக்குமான நேரமும் நிறைவடைந்து விட்டது. பதில் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்திற்கான மூன்றாவது கேள்வி. இலகா கடுமையா? இலகு. தற்பொழுது இலங்கையின் பிரதான ஏற்றுமதி நாடு எது? ஐக்கிய அமெரிக்கா. ஐக்கிய அமெரிக்கா என்பது மிகச்சரியான பதில். பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான நான்காவது கேள்வி. இலகா கடுமையா? இலகு. ஆனந்த். 2018 இலங்கையின் வரி அரசுரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக எவ்வளவு? 12 வீதம். கேட்டுக்கொள்ள முடியாது. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கு அந்த வாய்ப்பு 13.4. பிழையான விடை. எனவே நான் சரியான விடையை சொல்ல வேண்டும். 11.9%. சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கான நான்காவது கேள்விக்கான வாய்ப்பு. இலகா கடுமையா? கடுமை. கடுமை. நிதி தொழில் சட்டத்தின் ஏற்பாடுகளின் நியதிகளில் இலங்கை மத்திய வங்கியினால் விடுக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் மற்றும் விதிகள் என்பனவற்றில் முக்கியமாக உள்ளடக்கப்பட்டிருக்கும் இரண்டு விடயங்களின் பெயர்களை குறிப்பிடுக. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து இருக்கிறது. குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலய மாணவர்களே, பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான வாய்ப்பு. ஆம்ருசிகா சொல்லுங்கள். பிணைகளுக்கான வரையறை, திரவத்தன்மை. நடுவர்களிடம் செல்ல வேண்டிய தேவை, ஆனால் முழுமையான பதில் கிட்டவில்லை. குறிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய பதில் குறைந்தபட்ச மூலதன போதுமை, திரவத்தன்மை, தேவை ஏற்பாடுகள், அறவிட முடியா மற்றும் ஐயக்கடன்களுக்கான ஏற்பாடு, நுகர்வோர் பாதுகாப்பு, தனிப்பட்ட கடன்பட்டாளர் வரையறைகள்,
கம்பெனி ஆளுகை முக்கியமாக இரண்டு விடைகள் கேட்கப்பட்டிருந்தன. நீங்கள் ஒன்றை அண்மித்தீர்கள். ஆகவே புள்ளிகள் இல்லை. இறுதி கேள்விக்கு போக போகின்றோம். பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரிக்கான வாய்ப்பு இது. இலகா கடுமையா? இலகுவானது. இலங்கையில் தேசிய கணக்கீட்டு மதிப்பீடுகளை தொகுப்பதற்கு முழுமையான அதிகாரத்தினை கொண்ட நிறுவனம் எது? குடிசன புள்ளி விவர தொகை மதிப்பு திணைக்களம். சரியான பதில். நிறைவாக குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கு கிடைக்கின்றது. கடுமையா இலகா? இலகு. பேரளவு வட்டி வீதம் 4% பணவீக்கம் 2% இருக்கும் போது உண்மை வட்டி வீதம் யாது? 2% என்பது மிகச்சரியான பதில். நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் எத்தனை? தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் வினோதினியை. பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி 275 புள்ளிகளை பெற்றுள்ளது. குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயம் 350 புள்ளிகளை பெற்றுள்ளது. அண்ணளவாக 25-75 மாறிவிட்டது. இரண்டாவது சுற்று இடைவெளியில் மூன்றாவது சுற்றுக்கு போகும். மூன்றாவது சுற்றுக்குள்ள நிபந்தனைகள் இது. மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். இதோ மூன்றாவது சுற்றுக்கான முதல் கேள்வி இது. மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள்கள் யாவை? விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு, நிதியியல் முறைமை உறுதிப்பாடு. சரியான விடை. 2018 இலங்கையின் மொத்த வரி அரசுறையில் நேரடி வரி மற்றும் நேரில் வரியின் விகிதம் டிரெக்ட் இன்டிரெக்ட் டாக்ஸ் ரேஷியோ என்ன? பசரை யாரும் அழுத்தவில்லை இருந்ததால் இருவருக்குமான புள்ளிகள் அங்கே வழங்கப்பட வாய்ப்பில்லை. நேரடி வரிகள் 18%, மறைமுக வரிகள் 82% உள்ளடக்கப்படுகின்றன. அடுத்து மூன்றாவது கேள்வி. மூன்றாவது சுற்றில் இலங்கை மத்திய வங்கியின் இலங்கையைச் சேர்ந்த முதலாவது ஆளுநர் யார்? இரானியும் சொல்லவில்லை. விடை NU ஜெயவர்தன. நான்காவது கேள்வி. மூன்றாவது சுற்றில் மொத்த தேசிய வருமானத்தின் 2 பிரதான கூறுகள் எவை? மொத்த உற்பத்தி, தேசிய காரணி வருமானம். இதற்கான விடையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் ஐந்தாவது கேள்விக்கு செல்ல போகின்றோம். மூன்றாவது சுற்றில் தேசிய கணக்கீட்டினை மடிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 3 முக்கிய அணுகுமுறைகள் யாவை? திபாஸ்கரனுடைய பசர் தான் சத்தம் கேட்டிருக்கிறது, அப்போ அவர் தான் விட சொல்ல வேண்டும். உற்பத்தி அணுகுமுறை, வருமான அணுகுமுறை, செலவிட்டு அணுகுமுறை. சரியான விடை. ஆறாவது கேள்விக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டெண்ணின் புவியியல் ரீதியான உள்ளடக்க பிரதேசம் யாது? இலங்கை முழுவதும். சரியான பதில். ஏழாவது கேள்வி. இளைஞர் தொழிலின்மையை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வயது தொகுதி யாது? 15 வயதுக்கு கீழ். பிழையான விடை ருசிகா. திபாஸ்கரன்? 15 வயது தொடக்கம், 30 வயது. பிழையான விடை திபாஸ்கரன். 15 வயதிலிருந்து 24 வயதினை கொண்ட வயது தொகுதியினர் என்பது மிகச்சரியான விடை. எட்டாவது கேள்வி இது. உலகளாவிய ரீதியில் ஒதுக்கு சொத்தாக பயன்படுத்தப்படும் பிரதான உலோகம் எது? தங்கம். தங்கம் என்பது மிகச்சரியான பதில். 9வது கேள்வி. இலங்கை வங்கிகளுக்கிடையேயான கொடுப்பனவு முறைமையினூடாக ஒரே தடவையில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய உயர்ந்தபட்ச தொகை என்ன? இரண்டு அணியினருக்குமான நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. சரியான விடை 5 மில்லியன் என்பது. கடைசி கேள்வி. பணவீக்க இலக்கிடல் ஆரம்பமான நாடு எது? நேரம் நிறைவடைந்து விட்டது. நியூசிலாந்து என்பது சரியான பதில். மூன்றாவது சுற்றையும் நான் நிறைவடைத்து விட்டேன். புள்ளிகள் என்ன? புள்ளிகள் பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி 425 புள்ளிகளை பெற்றுள்ளது.
திருமண்வழி சிவசக்தி மகா வித்யாலயம் 625 200 புள்ளி இடைவெளியில் திருமண்வழி சிவசக்தி மகா வித்யாலயம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த போட்டி என்பது பங்கு பெற்றினாலே வெற்றி என்பதனை அறை கூவுகிறது என்ன மத்திய வங்கி. காரணம், வெற்றி பெற்ற அணிக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும், அதே நேரம் இன்று விடுபட்டு செல்லும் அணிக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசும் சான்றிதழும் நினைவுச் சின்னமும் கொடுத்து இந்த மாணவர்களை கௌரவிக்க இருக்கின்றது மத்திய வங்கி. எனவே மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் கல்யாணி குணத்திலக் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் இங்கே. இந்த அடிப்படையில் முதலில் பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய மாணவிகள் அனைவரையும் ஒன்றாக அழைக்கும். உங்களுக்கான காசோலை. இன்று வெற்றி பெற்ற பாடசாலையான குருமன்வழி சிவசக்தி மகா வித்யாலயத்துக்கு 50,000 ரூபாய் காசோலை பரிசாக இருக்கிறது. தலைவர் ஜனநீத்தை நாங்கள் அழைக்கின்றோம் மேடம். நன்றி, தேங்க்யூ மேடம். இன்றும் இந்த போட்டியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியினூடாக வழங்கக்கூடிய இகோனாய்கோன் சீசன். Icon Season 4.